ஹாய் மச்சா, எப்படி இருக்க? அப்புறம் பெரிய இயக்குனரெல்லாம் ஆகிட்டேன், நம்மளெல்லாம் மறந்துட்ட பார்த்தியா? அப்புறம் எப்படி போகுது இயக்குனர் வாழ்க்கையெல்லாம்? அதை பற்றி பேசதாண்டா உன்னை கூப்பிட்டேன். அதானே பார்த்தேன், ஏதாவது தேவையிருந்தால் தானே நீ கூப்பிடுவ? அதுக்கு தானே நண்பன் சொல்லிட்டு நீ இருக்க. ஓகே ஓகே, நீ கூப்பிட்ட விஷயம் சொல்லு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கடா, அதோட எடிட்டிங் உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன். ம், ஓகே, அதெல்லாம் பண்ணித்தரலாம். எந்த மாதிரியான கதை? எலெக்ஷன் டைமில், அதான் இங்கே எலெக்ஷனை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை. எலெக்ஷன் பற்றியா? எலெக்ஷன் பற்றி எப்படி என்ன எடுக்கிற? மக்கள் எப்படி தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு கதை. யாரும் எப்படி ஓட்டு போட்டால் நமக்கு என்னடா மச்சான், வேறு ஏதாவது கான்செப்ட் எடுக்கலாமே. இல்லை நண்பா, நீ கூட பார்க்குற இல்லை, செர்லைட்டு, எட்டு வழிச்சாலை, சமீபத்தில் இந்த பொள்ளாச்சி மேட்ரு கூட, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தலைவர் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது. அதனால தான் இந்த கதை எடுத்துட்டேன். ஓகே ஓகே, எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ண போகிற? இன்னொரு சாம்பிள் உனக்கு அனுப்புகிறேன், நீ அதை பாரு. ஓகே, நீ அனுப்பு, நான் பார்த்துட்டு இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 71 வருஷம் ஆயாச்சு. வேற எந்த நாட்டிலையும் இல்லாத அளவு இயற்கை வளங்களும் கலாச்சார பெருமையும் கட்டுக்கடங்காத இளைஞர் சக்தி இருந்தும் அந்த வளங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியை நாம இன்னும் அடைய. அதற்கு காரணம் என்ன? மக்கள்கிட்ட கேட்டா சட்டம் ஒழுங்கா இல்ல, ஜாதி மத பிரச்சனைகள், சமுதாய சீர்கேடுகள், கலாச்சார சீர்கேடுகள், அரசியல் சீர்கேடுகள் என பலருக்கும் பல காரணத்தை சொல்றாங்க. ஆனா அந்த தப்புக்கெல்லாம் நம்ம தான் காரணம்னு யாருமே உணரல. ஆமா, இல்ல 5 வருஷத்துல ஒரு தடவை வர தேர்தல்ல சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்காதது, ஓட்டு போட்டதான் நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஒதுங்கி உட்கார்ந்து இருக்குது. மாமன், மச்சான், அந்த ஜாதிக்காரன், இந்த கட்சிக்காரன், தெரிஞ்சவன், ஓட்டுக்கு காசு கொடுத்தவன், அவங்களுக்கு ஓட்டு போடுறது, இப்படி தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு பழைய அரசியல்வாதிகள் மேல போட்டா சரியாகுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வருது. இந்த தேர்தல்ல நம்ம போடுற ஓட்டு தான் அடுத்த 5 வருஷம் வாழ்க்கையே தீரும். கடந்த தேர்தலில் நம்ம போட்ட ஓட்டு தான் நம்மளை 25 வருஷம் பின்னோக்கி கொண்டு போச்சு. நம்ம மாநிலத்தையே எடுத்தால், நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை காப்பாற்ற எவ்வளோ போராட்டம் மருத்துவத்தில் சாதிக்கணும்னு நினச்ச நமது மாணவிகளின் வாழ்க்கையை இழந்தோம். ஏன், நீ கூட தான் +2 1170 மார்க் எடுத்தும் உன்னால் மருத்துவம் படிக்க முடிஞ்சா? இது மட்டுமா? விவசாயிகள் விவசாயத்தை காப்பாற்ற தலைநகரத்தில் நிர்வாண போராட்டம் நடத்தியும் இதுவரை தீர்வு கிடை. இதை விட கொடுமை என்னன்னா, நம்ம காசுக்காக நடுரோட்ல கியூல நின்னது தான். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பொருளாதாரம், கல்வி, விளையாட்டு, விவசாயம் என பல துறைகளிலும் சாதிக்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் மேல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. கோயில் கருவறையில் காம கொடூரனுக்கு பலியான 8 சிறுமி, அவனை காப்பாற்ற நடந்த போராட்டங்கள், என்ன ஒரு கொடுமையான செயல். இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க நாட்டில் வாழணும்னா தினம் ஒரு போராட்டம் நடத்தித்தான் ஆகணும். ஆமா, இல்ல அடுத்த 5 வருஷம் நம்ம போராட்டம் நடத்தணுமா வேண்டாமாங்கிறது நம்ம போடுற ஒரு ஓட்டில் தான் இருக்கு. A single vote can define future of the next generation. வாக்களிப்போம், வரும் தலைமுறை காப்போம். ஹலோ. ஆ மச்சான், நல்லா இருக்கு. ஆனால் நீ சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? ஆமாம், தெரிஞ்ச விஷயம்தான். படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். இது ஜஸ்ட் ஞாபகப்படுத்த மட்டும்தான்டா. போன தேர்தலில் நம்ம போட்ட ஒரு ஓட்டு தான் லாஸ்ட் 5 வருஷம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சு. இப்போ நம்ம போடுற ஒரு ஓட்டு தான் அடுத்த 5 வருஷம் நம்மளை தீர்மானிக்கும். அதனால தான் மத்தியில் நல்ல தலைவர்கள் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே மச்சான், நான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். மொத்தத்தில் படம் வெற்றி பெற உனக்கு வாழ்த்துக்கள். அது வெற்றியெல்லாம் முக்கியம், மக்களின் வாழ்க்கை வெற்றி பெறணும்.